நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள், மணமகன் வீட்டைச் சேர்ந்தவர்கள் திருமணத்துக்கு முதல் நாளில் கழுத்துருவை தயாரிப்பதற்கான சரடை தயாரிக்கிறார்கள். தாலி சரடு என்று இதற்கு பெயர். இதை தயாரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 36 முழம் நீளமுள்ள வெள்ளையான நூலை, 10 நூலை எடுத்துக்கொண்டு அதை திரிக்கிறார்கள். இந்த 36 முழம் நூலை இப்படி திரித்து முறுக்கேற்றுகிறார்கள். ரெண்டு பேர் ரெண்டு பக்கத்திலே நின்று கொண்டு முறுக்கேற்றுகிறார்கள். இந்த 36 முழம்னா அது ரொம்ப நீளமா இருக்கும், அதனால இதை மூணா மாத்தி 12 முழமா ஆக்கிவிடுறாங்க, 30 நூல் ஆக்கிவிடுறாங்க. இப்ப 4 பேர் நின்று கொண்டு இந்த 12 முழம் நூலை திரிக்கிறார்கள். அப்படி திரிச்சு முறுக்கேற்றுகிறார்கள். அது வெள்ள நூல் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பட்டண மஞ்சளை கையில் வைத்துக் கொண்டு, 2 மஞ்சளை கையில் வைத்து அந்த நூலில் அப்படியே தேய்த்து கொண்டே வருகிறார்கள். நூல்ல கொஞ்சம் கூட வெள்ளை தெரியக்கூடாது, மஞ்சள் தான் தெரிய வேண்டும். மங்களமானது மஞ்சள். வயதான பெரியவர்கள், இதில் நல்ல பழக்கம் உள்ளவர்கள் மிக வேகமாக சுறுசுறுப்பாக இந்த செயலை செய்கிறார்கள். இப்பொழுது கழுத்துருவுக்கு உரிய அந்த மஞ்சள் நூல் தயாராகிவிட்டது. இந்த மஞ்சள் நூலை நன்றாக முறுக்கேற்றினால் கிட்டத்தட்ட 6 முழம்தான் வரும். இப்போ அந்த கழுத்துருவை எடுத்து வரிசைப்படுத்தி வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு தாம்பாளத்தில உருப்படியை வரிசையாக வைக்கிறார்கள். கடைமணி, சரிமணி, 2 உரு, ஏத்தனம், அப்புற 2 உரு, திருவாங்கல்யம், அப்புற 2 உரு, ஏத்தனம், அதுக்கப்புற 2 உரு, சரிமணி, கடைமணி, இதெல்லாம் மேல்பாகத்தில் வைக்கிறாங்க. கீழ்பாகத்தில் ஒரு சரிமணி, 3 உரு, ஒரு ஏத்தனம், அப்புற 2 உரு, ஒரு லட்சுமி ஏத்தனம், அப்புறம் 3 உரு, அப்புறம் ஒரு ஏத்தனம், அப்புறம் 3 உரு, அப்புறம் சரிமணி, இதையெல்லாம் வச்சு மிக அழகாக முதல்ல கடைமணியை கோர்க்கிறார்கள். அதுக்கப்புறம் மேல் வரிசையை முதலில் ஒவ்வொன்றாக கோர்க்கிறார்கள். இப்படி கோர்க்கிறதுக்கு சௌகரியமாக அந்த நூலிலே ஒரு கம்பியை கட்டி மடக்கி வைத்துக் கொள்கிறார்கள். மெல்லிசான கம்பி. இந்த கம்பியை செலுத்தினால் துவாரத்தின் வழியாக நூல் மிக விரைவாக உள்ளே சென்றுவிடும். இது இவர்களுடைய திறமையை காட்டுகிறது. இப்படியே கோர்த்து ஒவ்வொன்றாக மிக சிறப்பாக மெதுவாக திறமையாக கோர்க்கிறார்கள். மேல் வரிசையை கோர்த்து முடித்த பின்னால் நூலை திருப்பி வைத்துக் கொண்டு கீழ் வரிசையை கோர்க்கிறார்கள். 2-3 பேர் உட்கார்ந்து கொண்டு மிகச் சிறப்பாக இந்த வேலையை செய்கிறார்கள். மேல் வரிசையில் திருமாங்கல்யம், கீழ் வரிசையில் லட்சுமி ஏத்தனம் என்று ஒரு அடையாளம் வைத்துக் கொண்டு இதை செய்து ஒவ்வொன்றாக இப்பொழுது எடுத்து கோர்க்கிறார்கள். மேல் வரிசையில் திருமாங்கல்யத்துக்கு பக்கத்தில் உருக்கள் இருக்கின்றன. கீழ் வரிசையில் லட்சுமி ஏத்தனம், தாலி இவை அமைகின்றன. இதிலே அந்த பெருமக்கள் இவை எல்லாவற்றையும் வைத்து கடைசியில் உருக்களை வைத்து மிக கடைசியாக கடைமணியை வைத்து கோர்த்து கொண்டே இருக்கிறார். இப்போ தாலி மிகச் சிறப்பானதாக அமைய இந்த கழுத்துரு 2 வரிசைகளாக அமைந்து விட்டது. இது கலந்து விடாமல் இருப்பதற்கு கடைசியில் முடிச்சு போடுகிறார்கள். மணமகன் 3 முடிச்சு போடுவதற்கு முன்னால் கழுத்தெருவில் இவர்கள் முடிச்சு போடுகிறார்கள். 2 வரிசையாக மேலே திருமாங்கல்யம், கீழே லட்சுமி ஏத்தனம், 2 பக்கங்களில் மிகச் சிறப்பான ஏத்தனங்கள் எல்லாம் அமைய இந்த மங்கள தாலி கழுத்துருவாக நமக்கு முன்னால் பட்டுச் சேலையில் காட்சி அளிக்கிறது. இது மகாலட்சுமியினுடைய அம்சமாகும்.